ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ கார்டனிங். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் சாக்லேட் மில்க் ஷேக் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நம்ம வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ வந்து இது வந்து ஒரு சாக்லேட்டு, அதுக்கப்புறம் அரை கப் பால், அதுக்கப்புறம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து டாப்பிங்ஸுக்கு போட, அதுக்கப்புறம் இது வந்து ஸ்கிட்டில்ஸ் அதுக்கும் டாப்பிங்ஸுக்கு போட. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து சாக்லேட் மெல்ட் பண்ண வந்து நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கேன். பவுல் எடுத்து ஸோ இப்போ வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் சாக்லேட்டை மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து தண்ணி நல்லா பாயில் ஆகணும், வந்து தண்ணி சூடாகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து சாக்லேட் இவ்வளோ தேவையில்லை, ஸோ ஹாஃப் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட் வந்து கட் பண்ணிக்கலாம். பாதி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து வச்சுக்கிட்டு சாக்லேட் போட்டுக்கலாம். இப்போ வந்து சாக்லேட் சூப்பராக மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சோண்டு சாக்லேட் அப்புறமே டாப்பிங்ஸ்க்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து மெல்டான சாக்லேட்டில் கொஞ்சோண்டு பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி இது வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இது வந்து நல்லா க்ரீம் மாதிரி ஆகணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். பால் ஊற்றினதுக்கப்புறம் இது வந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ நல்லா க்ரீம் மாதிரி ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு டம்ளருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து தனியாக டாப்பிங்ஸ்க்காக எடுத்து வச்சுருந்த மெல்டட் சாக்லேட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுலேருந்து ஒரு ஒன் ஸ்பூன் வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதுலேருந்து சாக்லேட் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து இந்த மாதிரி நல்லா திக்காக க்ரீம் மாதிரி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக கொஞ்சோண்டு அப்படியே ஸ்லைட்டாக இப்படி மேலே எட்ஜில் தூவி பண்ணலாம். இதே மாதிரி ஃபுல் கிளாஸ் பவுலுக்கு இது பண்ணிடணும். ஸோ அது வந்து அது ட்ரிப்பாகி ட்ரிப்பாகி கீழே வரைக்கும் இங்கே வரைக்கும் போகும். ஸோ இப்போ வந்து நல்லா ட்ரிப்பாகி கீழே வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இதுலேருந்து ஒரு ஸ்பூன் சாக்லேட்டில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் இதுலேருந்து பால் ஊற்றிடலாம். பால் பாதி ஊற்றினா போதும். ஸோ இப்போ வந்து நல்லா அந்த சாக்லேட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நம்ம இது மேலே நம்ம வந்து ஐஸ்கிரீம் போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த க்ரீம் வந்து மேலே போட்டுடலாம்.
இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கிட்டில்ஸ் மேலே சும்மா தூவி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்கிட்டில்ஸ் மேலே தூவி விட்டுக்கலாம். இந்த ஸ்ட்ரா வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.